ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னா, உங்களின் சர்ம நிறத்தை அதிகரிக்க பயனுள்ள இயற்கை வழிகள். அழகான மற்றும் பளிச்சென்ற சர்மம் பெற இன்று பலவிதமான பொருட்கள் கடைகளில் விற்கப்படுகின்றன. அவற்றின் பெரும்பகுதி மூலப்பொருட்கள் ரசாயனத்தால் செய்யப்பட்டது. அதனை வாங்கி பயன்படுத்தி உடனடியாக முகம் வசீகரத்தை மேம்படுத்தலாம். ஆனால் இவை நீடித்த அழகை தருமா என்பது கேள்விக்குறிதான். இவைகளால் சர்மத்திற்கு பக்க விளைவுகளும் ஏற்படலாம். நீடித்த அழகை பெற வீட்டு வைத்தியங்கள் சரியான தீர்வாகும். இயற்கையான முறையில் வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி மேற்கொள்ளும் தீர்வுகள் பக்க விளைவுகள் இருக்காது. உடனடியான தீர்வுகள் கிடைக்காவிடிலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நல்ல பலனை காணலாம். அழகும் நீடித்து நிற்கும். கருமையான அல்லது அடர்ந்த நிற சர்மத்தை உடையவர்கள் வெண்மையான தோற்றம் பெற விரும்புவார்கள். சூரிய ஒளியின் தாக்கத்தால் மெலனின் படிவதால் சர்மத்தின் மேல்புறம் கருமையாக தோன்றும். மெலனின் உற்பத்தி அதிகமாக இருக்கும் போது சர்மம் கருமையாக இருக்கும். அத்தகைய சர்மத்தின் கருமையை போக்க வெண்மையாக மாற சில டிப்ஸ்கள் உண்டு. அவற்றை இப்பொழுது காணலாம். தேன் மற்றும் பாதாம் மா. சர்மம் வெண்மைக்கு ஏற்ற பொருள் தேன் மற்றும் பாதாம் ஆகும். இவை இரண்டையும் கலந்து செய்யும் ஒரு மாஸ் சர்மம் வெண்மைக்கு சிறந்த ஒரு தீர்வாக அமையும். ஒரு டீஸ்பூன் பால் பவுடர், ஒரு டீஸ்பூன் தேன், ஒரு டீஸ்பூன் எலுமிச்சச்சாறு மற்றும் அரை டீஸ்பூன் பாதாம் எண்ணெய் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து ஒரு பேஸ்டை போல செய்து முகத்தில் தடவவும். 15 நிமிடங்கள் கழித்து முகத்தை கழுவவும். தக்காளி மற்றும் ஓட்ஸ். முகத்தில் இருக்கும் கருமையை போக்க இந்த மாஸ் உதவும். சூரிய ஒளியால் ஏற்பட்ட எரிச்சலை இந்த மாஸ் போக்குகிறது. இந்த பேக் செய்ய தேவையான பொருட்கள்: நன்கு பழுத்த தக்காளி 1, 2 டீஸ்பூன் ஓட்ஸ். தக்காளியை ஜூஸ் ஆக்கி அதில் ஓட்ஸை சேர்த்து கலக்கவும். பின்பு இந்த கலவையை முகத்தில் தடவவும். 10 நிமிடங்கள் கழித்து முகத்தை குளிர்ந்த நீரினால் கழுவவும். ஆரஞ்சு மாஸ். சர்மத்திற்கு வைட்டமின் சி ஊட்டச்சத்து மிகவும் அவசியம். ஆரஞ்சு பழத்தில் இந்த ஊட்டச்சத்து அதிகமாக உள்ளது. புளிப்பு சுவை உடைய பழங்களில் சர்மத்தை வெண்மையாக்கும் தன்மை உண்டு. இந்த பேஸ்டை இரவில் பயன்படுத்தலாம். ஆரஞ்சு சாற்றுடன் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து பேஸ்டாக்கவும். கழுத்து மற்றும் முகத்தில் இந்த பேஸ்டை தடவவும். இரவு முழுவதும் அப்படியே விட்டு மறுநாள் காலையில் முகத்தை கழுவவும். கற்றாழை ஜெல். உங்கள் சர்ம அழகை மீட்டெடுக்க கற்றாழை மிக சிறந்த அளவில் உதவுகின்றது. சர்மம் சேதமடைந்த செல்களை மாற்றி அமைக்க இவை உதவுகின்றன. இதனால் சர்ம நிலை மேம்படுகின்றது. கற்றாழை இலையில் இருந்த ஜெல்லை எடுத்து உடலில் தேய்த்து கொள்ளுங்கள். 30 நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரில் குளியுங்கள். இதனை தொடர்ந்து செய்வதால் உடல் இயற்கையான முறையில் பொலிவடையும். சர்ம பொலிவிற்கு ப்ளீச். சர்மங்களை வெண்மையாக்க பயன்படுத்தும் மாஸ்களை போல சில ப்ளீச்களையும் இயற்கை முறையில் தயாரித்து முகத்திற்கு பயன்படுத்தலாம். இவை முக பொலிவிற்கு ஒரு நீண்ட கால தீர்வாக இருக்கும். கண்களை சுற்றி இருக்கும் இடங்களில் இந்த ப்ளீச்களை பயன்படுத்த கூடாது. வெள்ளரிக்காய் மற்றும் எலுமிச்சச்சாறு. 2 டீஸ்பூன் வெள்ளரிக்காய் பேஸ்டை எடுத்து சிறிதளவு எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு சிட்டிகாய் மஞ்சள் தூள் சேர்த்து கலக்கவும். அந்த பேஸ்டை முகத்தில் தடவவும். இதனை செய்வதால் முகத்தில் உள்ள சிறு சிறு முடிகள் சிவந்த நிறத்தில் மாறுவதை பார்க்கலாம். பைனாப்பிள் மற்றும் பால். பைனாப்பிள் துண்டுகளை மிக்சியில் அரைத்து பேஸ்டாக்கவும். இதனுடன் 1 டீஸ்பூன் சுத்தமான பாலை சேர்த்து சிறிதளவு தேங்காய் பால் சேர்க்கவும். எல்லாவற்றையும் நன்றாக கலந்து முகத்தில் தடவவும். 10 நிமிடங்கள் கழித்து முகத்தை கழுவவும். முகம் பளிச்சென்று இருப்பதை உடனடியாக உணர முடியும். தொடர்ந்து இதனை செய்வதால் உங்கள் சர்மத்திற்கு நீண்ட பொலிவு கிடைக்கும். ரசாயன தீர்வுகள் மூலம் உடனடியாக முகத்திற்கு மாற்றங்களை உணர முடியும். ஆனால் இவை நீடித்திருக்காது. செலவுகளும் அதிகம், பக்க விளைவுகளும் அதிகம். தேடி தேடி வாங்க வேண்டி இருக்கும். ஆனால்
ஆனால் இயற்கை முறையில் முக அழகை பராமரிக்கும் போது செலவு குறைவு, பக்க விளைவுகளும் இருக்காது. எல்லா பொருட்களும் எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உடனடியாக பலன் கிடைக்காவிட்டாலும் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.